இன்னைக்கு நம்ம 24 படத்தோட டீசரை ரிவ்யூ பண்ண போறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த டீசர் ரிலீஸ் ஆச்சு. இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு கிளாக் சுத்துற மாதிரியே ஒரு டைட்டில் காட்டுறாங்க. ரொம்ப இனோவேட்டிவா இருந்துச்சு அந்த டைட்டில். அந்த அனிமேஷன் வந்து இன்னும் ரொம்ப இனோவேட்டிவா இருந்துச்சு. அதுலயே தெரியுது இது ஒரு டைம் மிஷின் சம்மந்தப்பட்ட ஒரு படம்னு கிளீனா தெரியுது. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லரா இருக்கும் இந்த படம். ஒரு வாட்ச் சம்மந்தப்பட்ட காட்சிகளாகவே வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வசனம் வருது, ஒரு கருவில் உதித்தோம், ஒரு சில இடைவெளியில் ஜனித்தோம், ஒரே உருவம் பெற்றோம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ரெண்டு சூர்யா வந்து இருக்காங்க. ஒருத்தர் சயின்டிஸ்டாக இருக்காரு, ஒருத்தர் வந்து ஒரு வில்லன் டைப்பில் இருக்காரு. ஸோ இதில் ஹீரோ ப்ளஸ் வில்லன் கேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. இவங்களோட அப்பா தான் வந்து ஒரு வயசான சூர்யா வீல் சேர்ல இருக்கிறவர்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு கிளாஷ் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. இதில் இன்னொரு சூர்யா ரொம்ப யங்காக இருக்காரு. யங் சூர்யாவுக்கு தான் சமந்தா ஜோடியாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாடி வச்சிருக்க சூர்யா வந்து வாட்சை தேடிட்டு வர மாதிரி சீன்ஸ் இருக்குதுல. இதை வந்து சயின்டிஸ்ட் சூர்யா வந்து அவர்கிட்ட இருந்து அந்த வாட்சை காப்பாத்துற மாதிரி நிறைய சீன்ஸ் இதில் வந்துட்டுருக்கு. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கான ஒரு அனைத்து அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஹாலிவுட் விஷுவல்ஸ் ஆகட்டும், ஸ்டண்ட் சீன் ஆகட்டும், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஹாலிவுட் தரத்துக்கான ஒரு அனைத்து விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. இதில் சூர்யா வந்து 4 கெட்டப்பில் வர்றாரு, ஒரு வயசான கெட்டப்பில், அப்புறம் வந்து ஒரு ஸ்பெக் போட்டு ஒரு கெட்டப்பில், அப்புறம் தாடி வச்சிருந்து, அப்புறம் ஃபுல் ஷேவ்டாக ஒரு கெட்டப்பில் வர்றாரு. 4 விதமான கெட்டப்பும் ஒரு நல்ல வேரியேஷன் காட்டியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக் போட்டுட்டு வர கெட்டப் வந்து நம்ம வாரணமாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அதை தவிர மற்ற இந்த டீசரை பொறுத்தவரையிலும் முழுக்க முழுக்க இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லராக தான் இருக்கும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கருத்துக்களை வந்து வரவேற்கிறோம். மேலும் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கும் வரை